அந்த எண்ணத்துல ராஜா சொன்னாள், பரதன் இருந்திருந்தா பட்டாபிஷேகம் ஆயிருக்கும், சொல்ல போறாள் பரதன் பின்னாடி. அப்படிப்பட்ட மகாபக்தன் பரதன், அவனை கூட தப்பாக ராஜா நினைச்சாலும் ராமநடத்துல இருக்கிற பிரேமையிலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். இன்னைக்கு பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் வசித்ததை வந்து உனக்கு உன்னுடைய அரவணையில வந்து பண்ணி வைக்க சொல்றேன், ரட்சாபந்திரம் பண்ண சொல்றேன், நீ சீதையோட கூட நியமமா ராத்திரி சயனம் பண்ணிக்கணும். இத்தனை சொல்லி அனுப்பிச்சு ராமன் தன் கிரகத்துக்கு கேட்டுட்டு போற போது அம்மாட்ட போய் சொன்னாலாம் பட்டாபிஷேகம். அப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாரு வால்மீகி, ரங்கநாதனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணி என் குழந்தை ராமனுக்கு ஸ்ரீ சமிருத்தி வேணும்னு கேட்டுட்டு இருக்காளா. தத்ரதாம் பிரவணாமேவ குனிஞ்சி தலையை கொண்டு போய் ரங்கநாதனுடைய சரணத்துல வச்சு சுயந்த பன்னாடியை கட்டிக்கிட்டு ஆயாச்சதீம் ஸ்ரீயம் ஆனறையா கேக்குறாளா, யாச்சதீம் சொன்னா போதும், ஆயாச்சதீம் ஆசமந்தாத்து யாச்சதீம் வானறையா என் குழந்தை ராமன் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு காலில் கொண்டு போய் தலையை வச்சு கேக்குறாளா. இதை பார்த்தாள் சுவாமி கண்கலங்கிட்டாளா, ஆஹாஹா இப்படி நான் இல்லாத போதெல்லாம் காலை கொண்டு போய் தலையை கொண்டு போய் சுவாமி காலில் வச்சு தோன்றாளே, இப்படி எத்தனை தடவை வேண்டியிருப்பளோ, அவ வந்து தலையை கொண்டு போய் அந்த சரணத்துல வச்சதுக்கு நான் என்ன பதில் பண்ண போறேன்னு கலங்கினாளா. அப்படி சரணத்துல கொண்டு போய் தலையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடின்னு தியானம் பண்றாளா, எப்படி தியானம் பண்றாருனார் வால்மீகி, பிராணாயாமேன புருஷம் யாயமானாஜனார்ஜனம். அஷ்டாங்க யோகத்தால ஹிருதய கமலத்துல ரங்கநாதனை பார்க்கிறாளாம். பட்டர் முதலிய மகான்கள்லாம் கண்டேன் கண்டேன்கிறாள் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனே. சப்த பிராகார மத்தியே சரதிகம் குணோத்வாசமாரே மத்தியதேசே மிருதுதர பணியா மோகபரியங்கபாகே நித்ரா முத்ராபிராமம் கடினி கடலிய பாஷ்வமின்னஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராப்யாம் பரிசிவகரணம் ரங்கராஜம் பஜேகம். சுவாமி ரங்கநாதன் எங்கேயாவது ராஜ வீதியில சயனம் பண்ணிட்டா எல்லாரும் வந்து சுலபமா வீட்டுப்படுவாள் ஆழ்வாராதிகள்னு ஏழு பிராகாரத்தினுடைய மத்தியிலே ரெண்டு காவேரியினுடைய மத்தியத்திலே தாவர முட்டு போன்ற விமானத்துல ஆதிசேஷ தல்பத்திலே யோக நித்ரே ஸ்ரீதேவி பூதேவியினால லாலித சரணம் சனகாதி சேவை சுவாமி இப்படி ஏகாந்த சயனம் இப்படிப்பட்ட மூர்த்தியை கண்டேன் கண்டேன். ஆமா கண்டு எப்படி பட்டர் முதலி மகான்கள்லாம் நேரே எப்படி குருவாயூரப்பனிடத்துல பூந்தானம் வில்லுமங்கலம் எல்லாம் நேர பேசுவாளோ அப்படி பட்டர் எல்லாம் பேசினவாள். ரங்கநாதனை பூஜை பண்ணிவிட்டு பூஜைக்காலெல்லாம் பரம்பு போனதுக்கு அப்புறம் பட்டர் போவரான் கதவு திறக்குமா, உள்ள போய் கதவை சாத்தினுடுவர் சுவாமி திவ்ய தரிசனம். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னும் சுவாமி காப்பாளாம் பட்டரை, இன்னைக்கு உனக்கு என்ன உணம்பாளா, ராமாவதாரம் பண்ணேனாமே நான் அதை பார்க்க வாழலாமாம்பாளா, ராமாவதாரம் பண்ணின ரூபத்தோடு தரிசனம் காலில் விழுந்து கதறிவிட்டாளா, இப்படி இனிமே ராமனை போல ஒரு மூர்த்தி உண்டா மூர்த்தி உண்டான்னு அப்படி பட்டருக்கு தரிசனம். இப்படி ஒரு ஒரு அவதாரத்தையும் தரிசனம் நன்னா இருக்கான்னு சுவாமி காப்பாளம் வா போர்மா ஒரு வாக்கால சொல்லி போர்மா நல்லா இருக்குன்னு என் ராமனை நான் கண்டேனே கண்டேனே மரம் பட்டர். அதுக்காக தான் சாஸ்திரம் பாஷ்யம் எழுதினார், பரத்தி பரமஸ்பஷ்டா துஷ்ட புஷ்ட சுபேட்சணா, இந்த ராமாவெல்லாம் ராமாவதாரத்தை சொல்ற ராமான் பட்டர் எழுதி அதுக்குதான் அவதாரிக்க வைக்கிற போது இனி மறித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ஸ்ரீ ராமச்சரித்திரம் கூறப்படுகிறது, ராமாயணம் காட்டா சத்தமும் பழிச்சுடுவோங்கிறார். அத மதசஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரித்தம் பிரஸ்தூயதே பராசரப்பட்ட பாஷ்யத்திலே சாஸ்திரநாம பாஷ்யத்திலே இப்படி எழுதியிருக்காள், அப்படி எழுதியிருக்காள் பீஷ்பரசன் சாஸ்திரநாம உபதேசம் பண்ணியிருக்காள். சர்வபுத்திரர் இத்தனை நாமா சொல்லிட்டு வந்த இடம் யாரேன்னு காக்கணும்னு நினைச்சாலாம் பீஷ்வரே தேவகி நந்தன சிரஷ்டா
தேவகி நந்தனா ஆனாளா தேவகி நந்தனஹான்னு சொல்லி அங்குள்ளியா நிர்திஷத்தின்னார் பட்டர். பீஷ்மர் விரலால தொட்டு காட்டினாளா சுவாமியே, இந்த பிரபுத்தான் இந்த தேவகி புத்திரனை பத்தி தான் இத்தனை நாமா சொன்னேனாளா. ஆயிரம் நாமாவில் தேவகி நந்தனஹான்னு ஒரு நாமா. அந்த விரலால அங்குள்ளியா நிர்திஷதி வாசுதேவம் பகவான் நேர காட்டினாள். பட்டருக்கு நேர தரிசனம் என்னென்ன வில்லுங்கிற சுவாமிக்கு அப்படின்னா சுவாமியோட பேசுவாளாம் ராத்திரி. அவன் கபிலோபதேசத்திலையும் சொன்னாள், அம்மா எத்தனையோ பக்தா என்னுடைய பிம்பத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு என்னோட பேசுறாளம்மா. பஷ்யந்தி தே மே ருசிராண்யம் வசந்த பிரசன்ன வஸ்திராருண கோச்சலானி சூபாணி ஹிரியாணி வர பிரதானி என்னமா பேசுறாள் தெரியுமா அம்மா? அம்மா என்ன நான் பக்தா பேசுறத கேட்கணும்னு நினைச்சா கூட என்னையும் பேச முடியா பண்ணி பண்றாள், ஆஹான்னு சொல்ல முடியா பண்ணி பண்றாள். சாக்கம் வாச்சம் ஸ்பிருஹணியம் வதந்தி. இப்படி கபிலோபதேசத்துல அம்மாவை பார்த்து அஞ்சு வயசு குழந்தை சுவாமி சொன்னாள், பக்தாளுக்காக சுவாமி எதையும் பண்ணுவாளாம். அப்படி திவ்ய தரிசனம் பட்டருக்கு. ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு நாளைக்கு, மறுபடியும் திரும்பவும் ராமாவதாரத்துக்கு அப்புறம் ராமாவதாரத்தை பல முறை தரிசனம் பண்ணியிருக்காராம் பட்டர். பார்த்து பார்த்து போரும்னு தோணலையா, அந்த அவதாரத்தை தான் திரும்ப திரும்ப காப்பறாம் திடீர்னு திடீர்னு. என்ன இன்னைக்கு ராமாவதாரம் தானும் வரான் சுவாமி, ஆமாம் பார் அப்படி தரிசனம். அது மாதிரி பண்ணி வைக்கிற போது ஒரு நாளைக்கு இன்னைக்கு என்ன உனக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டாலும், இன்னைக்கு மோகினியா அவதாரம் பண்ணாலே அதை பார்க்கணும்னால சுவாமி மோகினியா வந்தாள். பரமேஸ்வரன் முதற்கொண்டு மோகிச்சாள், அசுரால் தேவதைகள் மோகிச்சது ஆச்சரியம் இல்லை. பரமேஸ்வரன் மிருத்யுஞ்சயனவன் காமாரி காமனை சாம்பலாக அடைச்சவன், மூணாவது கண்ணிலிருந்து ஒரு புரியாலே மன்மகனை சாம்பலாக பண்ணி விபூதியாக பண்ணி தன் உடம்புல இட்டுண்டவன், பஸ்மாவாக பண்ணி தேவர்களெல்லாம் வேண்டினாள். குரோதம் பிரபோரம் ஹரேதி யாவத்கிரக்கேமுதாஞ்சரந்தி சவத்சவங்கி பவரேத்ர ஜன்ம பஸ்மாவசேதம் மலம் சகாரா. தேவர்களெல்லாம் கோபத்தை தணிக்கணும் முட்டுண்ணம் முட்டுண்ணம் நாளாம் மூணாவது கண்ண தறக்க ஆரம்பிச்சதே அவ சொல்ற சப்தம் அந்த அலையில இங்க வரத்துக்குள்ள மூணாவது கண்ணிலிருந்து ஒரு பொறி புறப்பட்டு மன்மகனை பஸ்மமாக ஆக்கி சுவாமி உடம்பெல்லாம் இட்டு நுட்டாளாம். தவத் சவ நிலி பவரேத்ர ஜன்ம பஸ்மாவசேதம் மதனம் சகாரா. இப்படி பண்ணி விட்டாள். இல்ல அம்பாள் மறுபடியும் காப்பாத்திவிட்டாள் மன்மதனை, ரதிக்கு பர்த்தா வாப்பிட்டாள். அம்பாளுடைய கருணா அந்தியாதிருஷ்யம் இல்லையோ. மீனாட்சி சுந்தரேஸ்வர சந்நிதி இருக்கே, சுமீனாட்சி சுந்தரேஷு பர்த்தகல்ப மகீருகு தயோர் அனுகிரகோ எத்திர தத்திர சோகோ நவிஞ்சதே. சங்கத்துல அந்த நாள்ல தமிழுக்காக அகஸ்தியனுடைய அனுகிரகத்துல அங்க மகாராஜா பாண்டியராஜா சங்கம் நடத்தினு வந்த நக்கீரன்னு ஒரு பக்தன். ராஜா என்ன பண்ணினா ஒரு பெரிய தங்க கட்டியை கொண்டு கட்டிவிட்டானுங்க. கொண்டு கட்டி ஒரு கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்றாளோ அந்த தங்க கட்டி அவுத்துட்டு போடலாம்னா. என்ன மீனாட்சியினுடைய கேசபாசத்துல இந்த கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்க வாசனையா சேர்க்க வாசனையான்னு ராஜா காட்டான். எல்லாரும் சேர்க்க வாசனைன்றாள். என்னமோ இத்தனை வாசனை இருக்கும்னாள். தேவலோகத்திலிருந்து தேவர்கள்லாம் ராத்திரியில வந்து மீனாட்சியை பூஜை பண்றாள். சுமீனாட்சி சுந்தரேஷோ பக்தகல்போ மகிர்கோ தயோ அனுகிரகோ எத்திர தத்திர சோகோ நவித்யதே. அந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி பிரசாதம் இருக்கிற குடும்பத்துல கண்கலங்காதான் ஏழ்மை வராதான் கஷ்டங்கள் நீங்கும்னு ரிஷியெல்லாம் ஆணையிட்டு இருக்காள். அதுக்காக தேவர்கள்லாம் தங்களுக்கு துக்கம் வரப்படாதுன்னு புஷ்பத்தால பூஜிக்கிறார். சேர்க்க வாசனம் நக்கீரன்னா. ஒரு குருக்கள் பையன் நித்தியம் சுவாமியை சுந்தரேஸ்வரர் பூஜை பண்றவன், கல்யாணத்துக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு சுவாமியை கேட்டுனா கொஞ்சம் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தார் சுவாமி. இது மாதிரி சங்கத்துல ஒரு பெரிய தங்க கட்டி தொங்க விட்டுருக்கா, ராஜா என்ன ஒத்துக்கும் கொடுக்கல, எனக்கு ஏதாவது நீ சொல்லிக் கொடுமே, நான் போய்
அது சொல்றேன்னா, பிரமரத்துவம் ப்ரூஹி தத்துவத்துவம் வேத்யா தேவியா கேசகலாபே கிங்கந்தா. இப்படி ஸ்லோகத்தை எழுதியிருந்தாள். ஜானாசி புஷ்பகந்தானே பிரமரத்துவம் ப்ரூஹி தத்துவத்துவ மேத்யா. ஹே வண்டே, நீ எத்தனையோ பூத்தோட்டங்கள்லாம் போய் பார்த்து பூவை முகந்து பார்த்திருக்கியே, எங்க அம்மா தலையில இருக்கிற பூவனுடைய அந்த கேசபாரத்தில் இருக்கிற வாசனை எங்கேயாவது நீ கண்டதுண்டா? இது அபூர்வமான வாசனை இல்லையா? அன்னூர் வண்ண பார்த்து சொல்லுவது போல ஒரு ஸ்லோகத்தை இவருக்கு சொல்லிக் கொடுத்து, அது இயற்கை வாசனை செயற்க வாசனை இல்லைங்கிற முறையில இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தாள். இதை போய் இந்த பையன் படிச்சான். வீதி கொடுத்த சொல்லும், சொல்லிக் கொடுத்த சொல்லும், கட்டி கொடுத்த சாதமும் எத்தனை நாள் இருக்கும்? உடனே நற்கீரம் எல்லாம் இல்ல போனுட்டான். அதுக்கு மேல இவனுக்கு பதில் சொல்ல முடியல. சுவாமிகிட்ட வந்து உடனே சொன்னான், நானே வரேன்னு கழவரா வேஷம் போட்டு கழிய ஊன்னு அங்கேருந்து வந்தார். இவர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அது இயற்க வாசனைன்றார். அதெல்லாம் இல்லைங்கன்னா யார் தெரியுமான்றார். இவர் இவர் ஆறா இருந்தா எனக்கு என்ன தான் நற்கீரம். ராஜா போன்றதான் பாண்டியன், மூணாவது கண்ணை திறந்து விடுவேன். உன் உடம்பு மூக்க கண்ணா பண்ணிண்டாலும் குத்தம் குத்தம் தான் தப்பு தான் நற்கீரம். உடனே சுவாமி மூணாவது கண்ணை திறந்தாள். ஒரு புரி வரப்பட்டது. அந்த தாபத்துல அப்படியே பொத்தாமரை இருக்கு. அந்த புஷ்கரணியில விழுந்தா, சொர்ண புஷ்கரணியில, சுவர்ண புஷ்கரணியில விழுற போது, நீ உனக்கு மூணாவது கண் இருக்குன்னா இப்படி பண்ணினே, எங்க அம்மா இருக்கா பாத்துக்கிறேன் போது, வாணியும் ஜித சுகவாணியும் அழிகுலவேணியும் பவாம்பூதித்ரோணியும் வீணாசுக சிசுபாணியும் நதகீருவாணியும் நமாமி சர்வாணி. அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டான், அம்பாள் காப்பாத்தி விட்டாள். நக்கீரன் ஒரு புழு தீயில விழுந்தா போல ஆயிட்டானா நக்கீரன், காப்பாத்தி விட்டாள்னு திருவிளையாட புராணம் ஹாலாசிய மகாத்மியங்கிற மகாபுண்ணிய கிரந்தத்தில் போய் சொல்லியிருக்காள். ஈஸ்வர்வாள் ஹாலாசிய மகாத்மிய சரித்திரத்தை எழுதியிருக்காள். இதிலிருந்த ஈஸ்வர்வாள் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்காள். அந்த சரித்திரத்தை வடக்கே பச்சு போட்டு இங்க பார்த்தாலும் அது பிரச்சாரம். அப்படி பரமேஸ்வரன் மூணாவது கண்ணிலிருந்து ஒரு புலி கிளம்பி மன்மகன் சாம்பலாக ஆக்கினவன அம்பாள் பேழ்க்கை பண்ணிவிட்டாள். அப்படிப்பட்ட மிருத்யுஞ்சயன் காமாரி அவனை மோகிக்க முடியா பண்ணின மூர்த்தி இந்த மோகினி அவதாரம். அப்படிப்பட்ட ரூபத்தோட சுவாமி பட்டருக்கு தரிசனம். ரங்கநாதன் அப்படி தரிசனம் பண்ணி வச்சா ராத்திரி ஒரு மணிக்கு தேவலையாரு காட்ட சரியா வருஷம் தலையாட்டல மறுபடியும் காட்ட இதுக்கு சுமாரான். பட்டர் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல சுமாராத்தான் இருக்குண்ணா. ஏன் என்ன சொல்லுவா? என்ன இருந்தாலும் எங்க அம்மா மகாலட்சுமியினுடைய கண்ணழகம் உங்களுக்கு வரல, இது ஆம்புள்ள பொம்புள்ள வருஷம் போட்டுதானே தெரியுதுங்கிறது போகும்பாரு. அப்படி பட்டருக்கு அனுகிரகமே சுவாமிகிட்ட அப்படி அனுபவிச்சிருக்காள் பக்தாள். அவன் அம்மாட்ட குழந்தைகள் அனுபவிக்கிறா போல தெய்வத்தில் நடந்த பக்தாள் அனுபவிச்ச தேசம். சொல்லுடன் காவேரி ரெண்டுலையும் ஜலம் வந்து கரையில இருக்கிற பாக்கு மரத்தினுடைய கொண்ட பரியந்தம் வந்து கொடுத்தான் ஜலம். ஏறி போச்சான் மேட்டூர் லாபம்லாம் கிடையாது இல்லையோ? போ சரச ஸ்னிக்த நீரோபகண்டம். பட்சிகள்லாம் ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்துருதா. நாங்கள்லாம் கூடு கட்டிவிட்டோம் இந்த மரத்துல, மேல கழுத்துல வந்துவிட்டே ஜலம் ஜலம். மார்க்கத்துக்கு மார்க்கம் துறைகள்லாம் இந்த சம்சார தாபத்துல எங்களை விட்டுவிடாதே விட்டுவிடாதே, கரையத்து போரும் போரும்ங்கிறாளா. அம்மா வயத்தில் பிறந்தது போரும் போரும்னு மார்க்கே மார்க்கே பதிக நிவகை உஞ்சமானாபவர்க்கா. இப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய கஷேத்திரத்தை நான் திரும்ப எப்ப பாப்பேன்னு ஹோனு கத்தினாளா. அங்கிருந்து காஞ்சிக்கு தரிசனத்துக்கு வரப்பட்ட பட்டர் கிளம்புற போது எல்லா சமயத்துல ஆஹா பஷ்யேந்தாம் புனரபிபுரி ஸ்ரீமதியும் ரங்கசாமனா, என் ரங்கநாதன் இருக்கும் இந்த க்ஷேத்திரத்தை திரும்பி என்னைக்கு வந்து பார்ப்பேன்னு கண் கலங்கிட்டாளா. அப்படிதான் பட்டத்திரியும் சொன்னாள். என் அப்பனை குருவாயூரப்பனை வந்து தரிசனம் பண்ணி நிர்மால்ய தரிசனம் பண்ணி பத்து நாள் ஒரு மாசம் வசிச்சு பட்டி அவன் என்னைக்கு ஊருக்கு பரப்பட்டான். பரப்படுற போது அவன் கண் கலங்காம என்னவா பரப்பட முடியும்?
மகசிய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோப்பா, எத்தனை நாள் உன்னை பார்த்தா என்ன உன் மங்கள விக்கிரகத்தை பார்த்துக்கிட்டு அவன் ஊருக்கு போற போது மறுபடியும் என்னைக்கு வரப்போறேன் இந்த கஷேத்திரத்துக்குன்னு அவன் கண்கலங்காம புறப்பட முடியுமான்னு கேட்டாள். நான் வைகுண்டம் போனேன், கீழாப்தி போனேன், இப்படி பார்க்க முடியுமாங்கிறாள். யாருக்குத்தான் கண்கலங்காது குருவாயூரப்பான் சுவாமி ஆமானு தலை ஆக்கினாலும் தெளிவு பட்டத்திரிக்காக அப்படி பகவான மகங்கள்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ரங்கநாதன் அப்படி அனுபவிச்ச மூர்த்திதான் அயோத்தியில குலதெய்வம். அந்த மூர்த்தியே அஷ்டாங்க யோகத்தால கௌசல்ய தியானம் பண்ணிட்டு இருக்காளா சுவாமி போய் பார்த்தாலும் என்னத்துக்கு தியானம் பண்றாள், வைகுண்டத்துக்காக இல்லே மோட்சத்துக்காக இல்லே, இது எதுக்குன்னு குழந்தை ராமன் நன்னா இருக்கணும்னு தியானமா. அப்ப போய் சொன்னாலாம், அம்மா நாளைக்கு யுவராஜ்யாபிஷேகம் அப்பா பண்ண போறாளாம், அம்ப பித்ராஸ்மி பிரஜாணி. நாளை தினம் பட்டாபிஷேகம், என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் உங்க ஏற்பாட்டுல நடக்கணும், நீங்கதான் எல்லாத்தையும் நடத்தணும்னு சொல்லிவிட்டாளா. தாங்கல்லே ஆனந்தும் கட்டி அணைச்சி ராமனே, என் அப்பனே ராமா, இன்னைக்குதான் நான் ரங்கநாதன பூஜை பண்ணது சபலமாச்சு. அமோகம் வதமே சாந்தம் புருஷே புஷ்கரேட்சணே ஏய விட்வாபுராஜ்யஸ்ரீ புத்திரத்வாம் சம்சேஷ்யதி. விட்வாபு பிரபதிகள் ஏறின திவ்ய சிம்மாசனத்துல நீ ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறையே, நான் இன்னைக்குதான் ரங்கநாதன பூஜை பண்ணது சபலமாச்சுன்னு இப்படி சந்தோஷப்பட்டு கௌசல்ய கட்டி அணைச்சி ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி தன் கிரகம் போய் ரட்சாபந்தனங்கள்லாம் வசிஷ்டர் வந்து பண்ணி வச்சு அப்பா கூட இருந்து எல்லாம் நடந்துக்குது. இந்த சந்தர்ப்பத்திலே ஞாதி தாசியதோ ஜாதா கைகேயஸ்துதஹோஜதம் சந்திரசங்காசம் கௌசல்யனுடைய அரண்மனைக்கு இது அரவணை கைகி அரவணை. கைகியனுடைய வேலைக்காரி கூனின்னு பேரு தமிழ்ல, மந்தரேன்னு பேரு சமஸ்கிருதத்துல. அவ ஏழாவது மெத்த மேல ஏறி டவுன் பார்த்தாளா, அவளால ஏறவே முடியாது, மூணு கூணல் உடம்புல முள்ள முண்டி அடிச்சு ஏறிவிட்டாள். வேணும்னு நீ ஏறினா சகுனத்துக்காக ஏறி ராஜகாம எதிர்ச்சியாங்கிற இந்த வால்மீகி எதிர்ச்சியான்னு ஒரு பதம் போட்டா அங்கிருந்து கதை நிழும். எதிர்ச்சியா ஏறி பார்த்தாலும் நித்தியம் வரதில்லை, என்னமோ வந்த ஆறா வர சொன்னாளா இல்ல அவளா வந்தாள். அவள் ஆறுனாள். கைகிய கல்யாணம் பண்ணி கொடுக்கற போது ஷீர் கொடுத்தாளாம் கைகி அப்பா, அதுல இவளே அனுப்பிச்சாளாம். ராஜ குடும்பங்கள்ல எல்லாம் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாரையும் அனுப்புறது கூட, என்ன அனுப்பிச்சா நம்ம மாத்திர பழகினவன் யோக்கியனா இருக்கானே, என்ன அப்படி அனுப்புவாள், பழகினவன் அனுப்பணும்னு. அப்படி அனுப்பலைன்னா அங்க போட்டு இந்த குழந்தைய வேலை வாங்கி வாட்டி விட்டு விடுவாள். அவன் சொன்னா ஒரு கவி தேச சரித்திரம் எழுதினான், ஒரு ஊரை வந்து பார்த்தான், இந்த ஜில்லாவில பொண்ண கொடுக்காதேன்னா, பொண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ இந்த ஊரில் பொண்ண கொடுக்காதேன்னா. ஏ நாள் மாமியார் மகா போக்கிரி இந்த ஊர்ல என்ன தலையில வெள்ள தடை விக்க விட மாட்டாளா நாட்டு பொண்ணு, என்னடி ஒரு சொம்பு 4.25 ரூபாய் விக்கிறது, என் புள்ள ரத்தத்தை வாரி அரைச்சு சம்பாதிக்கிறாண்டி, ராப்பகலா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான், வண்ண வேலை என்ன தெரியுமா, தலையில வெண்ண தடவிக்காதேங்கிறாளாம். மாமியார் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றாளாம், நச்ச சுவசனம் நல்ல புதுப்புடவு கட்டிக்க போடாதுங்கிறாளாம். ஒரு
உற்சவத்துல தெய்வ குசுமம், தெய்வ குசுமம், நம்ம பூ வச்சுக்கூடாது தலையிலேங்கிறாளாம், கண்ணுல மையிட்டு கூடாதுங்கிறாளாம், நவா வீட்டி வெத்தலை வெத்தலை போட்டு கூடாது, கவுளி அட்டனா விளையுங்கிறாளா, அவன் சந்திரன் நல்ல வாசனை திரவியத்தை தொடப்படாதுங்கிறாளா, பார்த்தாள் அந்த குடத்தை தூக்கி தூக்கி கணத்துல இருந்து ஜலம் எடுத்து எடுத்து இடுப்பெல்லாம் காய்ச்சி கிடக்கலாம், அடையப்பா இந்த ஊர் பொண்ணை ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த ஊர் பயங்களுக்கு பொண்ணை கொடுக்காதுன்னு சொன்னா, அவன் பிரம்மச்சாரியா தான் மண்ணாண்டம் வந்தா, இது எந்த ஊர்னு என்ன காப்பா எல்லாரும், அதை நீ அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்துக்கோங்கிறது நான் சொல்றதுல எந்த ஊரே, இனிமே அந்த ஊர்காரன் எங்கிட்ட கூச்சுமானே, அவன் என்னமோ நான் சொன்னா போல நினைச்சு பண்ண அப்படின்னு தோணும், அவனுக்கு நானா படிச்சு பார்த்தா தெரியுது, இல்லன்னா நடக்க மாட்டேங்கல பார்த்தா புரியுது, இது நான் சொல்லுவானே, அப்படி அப்படி உண்டு கூடவே அனுப்புறது, என்ன அங்க போய் தொந்தரவு பண்ண போறாளே நம்ம குழந்தையன்னு ஷீரா அனுப்புறது, வேலைக்காரால முகன்னு அனுப்புவாள், அதுல வந்தவளா இந்த கூனி, இந்த அபதார்த்தத்தை அனுப்பணும் கே கே ராஜா, இது அனுப்பிச்சு வச்சா இவ பால்யம் முதற்கொண்டு கை கையோட வேலை செஞ்சு இருந்தவளா, அதனால குழந்தை முகன்னு தெரியுமேனு அனுப்பிச்சு வச்சாள், உடம்பு முழுக்க கூணல், இத சிஷ்யம் காட்டான் வால்மீகியே, அவ எந்த ஊரு, ஏன்னா இவனுக்கு கவலை எவ்வளவு பத்தி, இவ எந்த ஊருன்னு காட்டான், எத்தோ ஜாதானா அந்த சனி ஆறா பார்த்தா அவ ஜாதகம் நானா வாங்கி பார்த்தேன், எத்தோ ஜாதா அவரே சொல்றாருன்னா, எங்கேயோ பிறந்தவளவள் அந்த ஊர் ஆளுகள்னா என்னவே அப்பம் பேரு அம்மா பேரு தெரியுமா, எத்தோ ஜாதா எங்கேயோ பிறந்தவள் ஞாதிதாசி, எத்தோ ஜாதா சங்காசம் விது அரமணே கௌசல்ய அரமணே, கௌசல்யனுடைய வேலைக்காரி ராமன் குழந்தையாக இருந்த பொழுது இடுப்பில் எடுத்து வச்சு வளர்த்தவள் தாதி என்று தமிழில் சொல்லுவார்கள், தாத்ரி என்று சமஸ்கிருதத்தில் பேரு, உபமாதா தாய்க்கு உதவியாக இருந்து வளர்த்தவள், அவள் ராம பட்டாபிஷேகத்துக்காக ஊரழைக்க வாத்திய கோஷத்தோடு பரப்பிட்டாள், அவளை பார்த்து இந்த கூனி விதுர அரமனையில மேல மெத்த மேல ஏறினவள், என்னடி ஊரழைக்க போறியே, ராம மாதா சாதுக்குளுக்கெல்லாம் தானம் பண்ண போறாளோ அதுக்காக கூப்பிட போறையோன்னாள், அப்ப சொன்னாலாம் அப்படி அசடே உனக்கு தெரியாதோன்னாலாம், இந்த கௌசல்ய வேலைக்காரி கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் இருக்கே நம்ம ஊர்ல, அந்த பிரபுக்கு ராஜா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாள்னாள், ராமனுக்கான்னு கேட்டாள் ஆமாநாள், நாளைக்கான நாள் மறுபடியும் ஆமாநாள், அடுத்த மேலேந்து ஏழாவது மெத்த மேலேருந்து ஆறாவது மெத்தைக்கு இறங்கினாள், அது கைகையினுடைய அந்தப்புறம், கைகை திவ்ய ரூபவதி அலங்காரம் பண்ணிட்டு சோபாவில சாஞ்சிட்டு இருக்காள், ராஜா சயனத்துக்கு அங்க வருவாளுங்கிற உற்சாகத்துல தசரசன் அங்கதான் சயனத்துக்கு வர சம்பிரதாயம், அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காள், அவளை போய் இவன் அதட்டினாலாம் கூனி போய் மூடே எழுந்திருக்கி உனக்கு பயம் வந்திருக்கடி நாளா, அவ இவ ஏதாவது சின்னத்தை பெருசா பேசுவள்ள உங்களுக்கு தெரியும், குழந்தை மகன் இவ தெரியுமோ இவளுக்கு அவள, எனக்கு என்னடி பயம், என்ன ஆறு என்ன பண்ண முடியும் நாளாம், கை கை ராஜா தன் கையில இருக்கான், தேசம் மூக்க தன் கையில இருக்குன்னு வேகம் அவளுக்கு, என்ன யாரு என்ன பண்ண முடியும் நாளா, வந்துடுத்துரி பயம் நாளா, மறுபடியும் என்ன சொல்லும் நாளா, நாளை தினம் புஷ்ய நட்சத்திரம் சம்பத்தாரேன்னு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஊரு மூக்க தோரணமும் வாழகட்டி கோலமும் கல்யாணமுமா இருக்கிறி, கழவன் ஏற்பாடு பண்ணிருக்காண்டி நாளா, உபீர்னு சோபாவில சாஞ்சின் இருந்த கைகை எழுந்திருந்து கழுத்துல இருந்த ஒரு பெரிய முக்தாகாரத்தை கட்டி கூலி கழுத்துல போட்டாளாம், உத்தமமான ஆபரணத்தை கழட்டி போட்டு இன்னும் ஏதாவது கேடு நான் தரேன், என் பிரபுனுடைய பட்டாபிஷேகத்தை எனக்கு பயம்னு சொல்றேன், ராமனையும் பரதனையும் நான் ஒன்றாக நினைக்கிறேனே, நீ ஏண்டி வேறாக சொல்றேன்னு கண்களங்கி காட்டாளாம் கை கை, பரதனும் எனக்கு ஒன்றாக தோன்றுகிறதே, நீ ஏன் வித்தியாசமா சொல்றேன், இவ்வளவு சுத்தமான கைகி மனச கெடுத்திருக்கா பாருங்க மந்தரே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னார் வால்மீகி, துசங்க சர்வகா தியாஜ்யா
துஷ்டன்னு தெரிஞ்சா அவனை ஒதுக்கி பண்ணும். சாது சந்தம் அமோகம், அலபியம் அகம்யம், கிடைப்பது அருதி கிடைச்சுட்டா அது அமோகம், வீணா ஆகாது, வாரி வாரி கொட்டிவிடும், க்ஷேமத்தை கொடுத்துடும். இந்த ஆறவர் பக்தி சூத்திரத்துல சொன்னாள். ஆனா துஷ்டனை உடனே விடாதே என்றார். எப்படி நமக்கு சொல்லாமலே அப்படி வந்து காது கிட்ட நிறைக்கும், அப்புறம் அங்க நிறைக்கும், இங்க நிறைக்கும், அப்புறம் உடனே கையெழுத்து போறபோது ஆடும், அப்புறம் உடனே காட்ராக்ட், அப்புறம் பல்லு விழும், அப்புறம் புது பல்லு வச்சு கட்டிப்பான். பார்த்தா தெரியும், புதுசா பல்லு வச்சு கட்டிண்டா தெரியாதோ? தெரியும். அது நடுப்புற சர்ப்பம் மூச்சு விடும்னால அது மாதிரி அது காத்து வரபோது தெரியும். அப்படி எல்லாம் தெரியும். அந்த இதெல்லாம் என்னன்னா தூதை தினகரபோவா, ஏமா தூத்தாள் விட்டாள், நம்ம கை ஆடுறது, கண்ணில் காண்ட்ராக்ட் வர்றது, பல் ஆடுறது, தலையில் நிறைக்கிறது, இதெல்லாம் யம தூத்தாளா ஜாக்கிரதே, பரலோகம் இருக்கு, வேண்டியத்தை ஏற்பாடு பண்ணிக்கோ, எல்லாரும் கை விடுற சமயம் அதுக்கு என்ன பண்ணுவோம், பெரியவாளை கேட்டுக்கோ கேட்டுக்கோன்னு சொல்றது நாள் தீட்டுருவாள். அப்படி இத்தனை யமதூத்தாள் வந்து நிச்சயம் நோட்டீஸ் கொடுத்தும். இப்ப என்ன பண்றானா, புதுசா ஏதாவது மெடிக்கல் சம்பந்தமான பேப்பர் வருதான்னு பாக்கலாம், ஏதாவது கழுத்தனத்தை போக்குறதுக்கு மருந்து இருக்கா, சிட்டுக்குருவி லேகியம்னு பஞ்சாங்கத்து மேல போட்டுருக்கு, அதை வாங்கி சாப்பிடறான். அப்பவும் என்ன பண்றான், தேகம் ததபி விஷஜாமேவ சாந்த்வம் வதாமஹ. வைத்தியரை கூப்பிட்டு கேக்குறானா, ஏதாவது அமெரிக்காவில இருந்து வருது ஒரு பேப்பர், அது ஏதாவது கழத்தனத்தை போக்குறதுக்கு மருந்து வந்திருக்கோன்னு கேக்குறானா. நடுப்புற ஒரு மருந்து ஒண்ணு வந்தது, குரங்கு நடத்துல இருந்து எடுத்து ஏதோ இன்ஜெக்ட் பண்றான்னு கல்கட்டாவில, அத போய் ஒருத்தர் பண்ணிட்டார். என்னாச்சு தெரியுமா, வார்த்தக்கியம் போச்சு, ஆனா நாளாக குரங்கா ஆயிட்டார். நம்ம உட்காண்டே இருப்பார், ஒட்டுக்கிற மேல விழுந்து கடிச்சு விடுவாரு. என்னன்னா அவருக்கே தெரியாதுன்னு, மனுஷன்தான். அப்புறம் வாழ்நாம அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்திவிட்டான். பகவான் கல்பிச்சதை போய் என்னத்தை மாத்திவிட முடியும், மாத்த முடியுமா? அது மரணத்தாரா ஜெயிக்க முடியுமோ? யோகிகள் ஜெயிக்கலாம் மரணத்தை, பகவான உள்ள பார்த்து மரணத்தை ஜெயிக்கலாம். அதை தவிர வேற மருந்துனால மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. பகவத் விஸ்மரணமே மரணம்னால் ஆச்சாரியா, பகவான மறக்கிறதுதான் மரணம் உண்டா? யோகிகளுக்கெல்லாம் ஷாவே இல்லை, சரீரம் போனா கூட அவளுக்கு ஸ்மிருதி மாறாது, பகவத் ஸ்மிருதி மாறாது. மகான்கள்லாம் சுவாமி எப்போதும் ஸ்மரிச்சுட்டே இருப்பாள், தூக்கத்துல கூட பகவத் சம்பந்தமான ஸ்மிருதி தான். பகவத் பிரகாஷ் சுவாமிக்கு அப்படித்தானா, எப்போதும் பகவத் சம்பந்தமான ஸ்மரணம் தான்ங்கிறாள். அது மாதிரி வரும். அதெல்லாம் வந்து என்மாந்திரியமான புண்ணியம். அப்படியே கையெழுத்து போட்டு இருக்கிற போதே நின்று போயிடும் மூச்சு. இப்படி இருக்கிற ஒரு இதெல்லாம் இவன் வந்து நித்தியம் தான் சாஸ்வதமா இருக்க போறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆகினாலும் ஜாகிரதையா இருக்கணும். துஷ்சங்க சர்வதா தியாஜ, கட்ட சங்கத்தை விட்டுணும், சாது சங்கம் கிடைப்பறது அது அரிது. துஷ்டன்னு தெரியா கொஞ்சம் கொஞ்சமா விலகி திடீர்னு விலகாதே. அது எப்படி விலகணும்னா, எவ்வளவு எப்படி உனக்கு சொல்லாம விலகுமோ அது மாதிரி விலகுனாள். ஞான வசிஷ்டத்தை போய் சொன்னார் வசிஷ்டர் ராமனை பார்த்து சொல்ற போது. அப்படி சாது சங்கம் தான் ரட்சிக்கும், அசத் சங்கம் கெடுத்துவிடும். நல்ல சுத்த சித்தம் ராமனையும் பரதனையும் ஒன்றாக நினைக்கிறேன் சொன்ன கைகையினுடைய சித்தத்தை கலைச்சிருக்காள் பார்மோளையும் கூனி. என்ன சொன்னால் தெரியுமோ, ராமனை பத்தி பேசினா இவ்வளத்துல ஏறாதுன்னு உடனே கௌசல்யம் பிடிச்சிருக்காள். பட்டாபிஷேகம் ஆனதே மாதிரி பக்தன் அம்மாவை போய் ராமன் நமஸ்கரிப்பன், அம்மா ரெண்டு வரம் வேணும்னு கேட்பள், உடனே தந்தைன்னு சொல்லுவன். என்ன கேட்பள் தெரியுமா கௌசல்யே, உன்னையும் உன் பிள்ளையும் தம் பொருட்ட வேலை செய்யணும்னு சொல்லுவள். ராம பட்டாபிஷேகமான உபஸ்தேஷ்யசி. இப்படி கௌசல்யக்கு போய் வேலை செய்யணும் நீயும் பிள்ளையும், என் உயிரோட சக்கரத்துக்கு வேலை செய்வேனால் கை கை, ராம பட்டாபிஷேகம் ஆனா நீ செய்யணும் பரதனும் செய்யணும். புத்தவ்யபாவம் கமிஷ்யத்தின் நாள் இப்படி சொன்னாள்.
ராம பட்டாபிஷேகம் ஆனா உங்களுக்குள்ள நீ ரெண்டு பேரும் செஞ்சு வேலை செய்யணும். அப்படியானா ராம பட்டாபிஷேகம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன மார்க்கம்னு காட்டாள் கைகையில். அவளை இப்படி கேட்க முடியா பண்ணிவிட்டாள் இவள். அது மாதிரி கேட்க முடியா பண்ணி நான் எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீனாலும் கூலி என்ன தெய்வாசுர யுத்தத்தில் முன்பு ராஜாவும் மூர்ச்சிதனான ராஜாவை நீ ரட்சிச்ச போது உனக்கு இரண்டு வரம் தருவதாக சொன்னாரே, அந்த வரனை பின்பு வாங்கிக் கொள்வதாக சொன்னே அதை இப்ப கேளுனாளாம். அவளுக்கே ஞாபகம் இல்லை. கை கைக்கே இவன் நினைப்பு வச்சுக்கிட்டு இந்த அடைஞ்ச பண்றதுக்காகவே கூட வந்திருக்காள். தேவலோகத்திலிருந்து துந்துபீனு கந்தர்வ ஸ்திரீ அவள், தேவர்கள் அனுச்சு வந்தவள். அதை இப்ப கேளுனாள். என்ன கேட்பேன்னாள், முதல் வரனால பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம்னு கேளு, இரண்டாவது வரனால என்ன கேட்பதுன்னாள். 14 வருஷம் ராமனே ஜட்டாஜனதாரியாய் வன்னி விருத்தியாய் உனிவேஷம் கொண்டு நிர்ஜனமான தண்டகையில போய் காழ் கிழங்க குதிச்சு கஷ்டப்படணும்னு கேளுனாள். காக்கிறேன்னாள். இப்படி இல்லாம நீ வந்து அலங்காரம் பண்ணிட்டு காக்கப்படாது. இந்த புதுப்புடவையெல்லாம் அவுத்து பழம்புடவையை கட்டிக்கணும், பின்னிண்ட பின்னலை அவுக்கணும், வச்சுண்ட புஷ்பத்தை எடுக்கணும், போட்டுண்ட ஆபரணத்தை கைட்டு எரியணும், கோபாகாரத்துல போய் சயனம் பண்ணிக்கணும். குரோதாகாரம் பவிஷ்யாத்ய கோபம் வந்தா படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடமும் ராஜ கிரகத்துல இது என்னத்துக்குன்னு அவசியம் விட்டாள். இது எங்கேயாவது வந்து மண்டை உடஞ்சா கட்டிக்கிறதுக்குன்னு பேண்டேஜ் வாங்கி வச்சுட்டு இருக்கணும். நம்ம சில பய துஷ்ட பயலா இருப்போம், அதுல அந்த அதுல வாங்கி கூட வச்சுக்கிறாங்க. கட்டாயம் உடைய அவனுக்கு வந்து தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி கோபம் வந்தா படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடமா, அதுக்கெல்லாம் காரணம் சொல்லியிருக்காள் அர்த்தசாஸ்திரத்துல, கௌசல்யா அர்த்தசாஸ்திரத்துல. அங்க போய் நீ படுத்துக்கணும், விருப்பில்லாத இடத்துல படுத்துக்கணும், மலினமான புடவையை கட்டிக்கணும். ராஜா வந்து ஐ பிரியே அரே காந்தேன்னு கூப்பிடுவார், கண்ணை திறந்து பார்க்கப்படாது, ஏன்னு கேட்கப்படாது. மாஸ்மைனம் பிரத்யுதி வந்ததே ஆழணம் உதந்தீச்சாபிதம் திருஷ்ட்வா ஜகத்யாம் சோகலலத. வந்ததே என்ன மாதிரி திடீர்னு அழுவே என்று காட்டா. முன்னாடி அழுது விடப்படாது, அழுதேன்னா அப்புறம் அழ முடியாது. வந்ததுக்கு அப்புறம் அழணும், அழத்தையும் பிறண்டு பிறண்டு அழணும் பூமியிலே. நானா ஜகத்யாம் சோக லாலசா, கீழே பிறண்டு பிறண்டு உண்டு அழணும். நானா இப்படி துர்புத்திய உபதேசம் பண்ணினாள். நல்ல குடும்பத்தை இது மாதிரி தான் கெடுத்து விடுவாள். அழகா ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை உனக்கு என்னடி புள்ளியா உட்டியா, அவனுக்கு ஏராளமான குழந்தை, நீ என்னத்துக்கு உழைக்கிற எந்தாத்துல. அவன் இன்னைக்கே எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லியும் பள். அழகா கோவில் சுவாமி தரிசனத்துக்கு போனவள திரும்பி வரபோது பிசாசி போட்டு யூதி கலப்பி, யூதி போட்டு கலப்பினா போல மணிபுடுவே ஒரு பாட்டி. அவன் எதையாவது கலப்பி விடுவோம், நல்ல குடும்பம் ஒரு நிமிஷத்துல சின்ன பின்னமா போயிடும். அவன் கெட்டிக்காரி ஸ்திரீயா இருந்தா எனக்கு என்னடி எல்லாம் எங்க உழந்ததான்னு சொல்லுவாள். அதுவும் அசடா இருந்துட்டா விபூதி போட்ட பிசாசி ராமக்ஷேத்திரத்துக்கு வந்த பிசாசாட்டம் ஆயிடும். திருப்பியார்ல வந்தா பூத பிரேத பிசாசங்கள்லாம் அலரும் விட்டாள். அவன் இங்க இருக்காது, இங்க வந்தா பிரம்மராட்சசம் கொண்டு பறக்கும். மகர்ஷி எல்லாம் மத்ய ரூபேனா இங்க வந்திருக்காள். மத்யங்கள்லாம் மகர்ஷிகள், ராமனை எப்படியாவது சேவிக்கணும், அகோராத்திரம் சேவிக்கணும்னு வந்த க்ஷேத்திரம் இது. திருப்பியார் க்ஷேத்திரம் மகாட்சேத்திரம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எத்தனையோ பல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு ராமர் கிரகத்துல. அதுக்குள்ள அறிகுறிகள்லாம் பரிபூர்ணமா இருக்கு. இனிமே ராமனை போல இது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் கிடைக்குமா? இது பெரிய ஜென்மாவில புண்ணியம் இருந்தா தான் இங்க வந்து நவாகம் பண்ணி நவாக சிரவணம் பண்ணி ராமபிரசாதத்தை அடைய முடியும். இப்படி நல்ல குடும்பத்தை ஆறாவது கலைச்சு விடுவாள். கூனி வந்து சேர்ந்தாள் அந்த குடும்பத்தை கலைக்க. நீ இப்படி பண்ணணும்னு சொன்னாள். அவ பேச்ச கேட்டு கோபாகாரத்துல போய் படுத்துக்கிட்டு கட்டின புதுப்புடவையை அவுத்து
பின்னிண்ட பின்னல அவுத்து வச்சுண்ட பூ எடுத்தறிஞ்சு போட்டுண்ட ஆபரணத்தெல்லாம் எடுத்தறிஞ்சு எல்லாம் தாறுமாறா பண்ணிவிட்டார். இப்படி கோபிச்சுண்டு இப்படி எல்லாம் பண்ணவே படாது. பண்ணினா கை கை என்ன ஆச்சுன்றாள். அப்புறம் பூ இல்லை, குங்குமம் இல்லை, புதுப்படவே இல்லை. அன்னிலேருந்தே அவளுக்கு ஆசிரமம் சுவீகாரம் பண்ணி அப்படி ஆயிட்டு மாறி போயிடுது. எல்லாம் மாறி போயிடுது. அவன் நல்ல பண்டிகை அன்னைக்கு ஏதாவது கோபதாபத்துல தீபாவளி அன்னைக்கு இப்படி காலம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்ன சண்டையில ரெண்டு மூணு அவ தலையில வச்சுட்டு பூ விடுப்பள் பின்னிட்ட பின்னல் அவள் புதுப்படவை விட்டு பழம்படவே அண்ணன் தேய்ச்சிக்கு முன்னாடி ஒரு பழசு இருக்காது எடுத்து கட்டிப்பள். அடுத்த தீபாவளி இல்லைன்னு அதோட ஓன் சத்தது தீபாவளி. அப்படி ஆயிடும். கோபதாபத்துல அப்படி எல்லாம் பண்ணப்படாதுங்கிறதுக்காக தான் இந்த சரித்திரத்தை வால்மீகி விடாம நடத்தி காட்டாள். அவன் அதெல்லாம் அடக்கிக்கணும் கோபதாபத்தை. அவன் ஏதாவது அழகா தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு புது புடவை கட்டின்னு இருப்பாள். 200 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருப்பான். வேடிக்கையா ஏதாவது சொல்லுவான், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் நான் புடவை, எனக்கு வந்து 12 ரூபாய்க்கு அகமடா மாத்து வேட்டி, உனக்கு வந்து 300 ரூபாய்க்கு ஆமா, நான் நல்ல புடவை கட்டிட்டதுல உனக்கு இஷ்டம் இல்ல போல இருக்குன்னு உனக்கு பழம் புடவை எடுத்து கட்டிப்பாள். அன்னையோட தீபாவளி ஆயிடும். அதான் கடைசி பண்ணிக்க அப்படி இல்ல கொண்டு விட்டு விடுவோம். அஷடா இருந்தா நீங்க தானே வாங்கி கொடுத்தாலும் கெட்டிக்காரியா இருந்தா சொல்லி அப்படி மேக்க பண்ணிட்டு போட்டு இது அசடுன்னு தெரியாதோ, எத்தனை நாளா உனக்கு பழகிருக்கேன், இதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமோ, அதுங்கிட்ட போய் அன்னைக்கா இருக்கிறது தீபாவளி அன்னைக்கு இதை புரிஞ்சுக்கணும். இந்த அசடும் இது என்னது கேட்கறது, ரெண்டு அசட்டியும் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். இது நீ தானே வாங்கி கொடுத்துருக்க, என்னது போய் எப்ப போய் சொல்றேன். இது மாதிரி எல்லாம் சொல்லி எதையாவது சண்டையை கிளப்பி விடுவோம். கோபதாபத்துக்கு இடமே கொடுக்கப்படாது, கொடுத்தா இப்படிதான் ஆயிடும், கை கை மாதிரி தான் ஆயிடும்னு காட்டுறாள் வால்மீகி. இது மாதிரி கோபாகாரத்தை போய் படுத்து விட்டால் கூலி பேச்ச கேட்டுண்டு